கச்சத்தீவு தமிழர் வரலாற்றில் நிலையான இடம்பெற்ற ஒரு குட்டித்தீவு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாக் நீரிணைப்பில் இந்தியாவின் தெற்கு கடற்கரையில் உள்ள பாம்பனுக்கும் இலங்கையின் வடக்கு கடற்கரையில் உள்ள டெல் தீவிற்கும் இடையே சமநிலையில் அமைந்துள்ள ஒரு தீவுதான் கச்சத்தீவு. 1 மைல் நீளம், 900 அடி அகலம், 285 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கச்சத்தீவு. ராமேஸ்வரத்திலிருந்து 18 கிலோமீட்டர், தலைமன்னாரிலிருந்து 25 கிலோமீட்டர், நெடுந்தீவிலிருந்து 28 கிலோமீட்டர், யாழ்ப்பாணத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் கச்சத்தீவு முன்னீர் பழந்தீவுகள் என்று தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தீவுகளில் ஒன்று. முட்டை அமைப்பில் வங்கக்கடலில் தக்கை போன்று மிதந்து கொண்டிருக்கும் கச்சை வடிவிலான தீவாக இருப்பதால் இதனை மீனவர்கள் கச்சித்தீவு என்று அழைத்து அதுவே கச்சத்தீவாக மாறிவிட்டதாக பேருக்கான காரணம் கூறப்படுகிறது. பச்சை ஆமைகள் நிறைந்த பகுதி பச்சத்தீவு என்று அழைக்கப்பட்டு பின்னர் கச்சத்தீவாக மாறியிருக்கலாம். கச்சம் என்றால் ஆமை என்றும் பொருள் உண்டு. அதனாலும் கச்சத்தீவு என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். கடற்கரை மணற்பரப்பில் வளர்கின்ற உமிரிக்கீரை கச்சத்தீவு பகுதியில் அதிகம் வளர்வதுண்டு. தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தன்மை உமிரிக்கீரைக்கு உண்டு என்று நம்பிய ராமநாதபுரம் மக்கள் அதனை சேகரிக்க கச்சத்தீவு பகுதிக்கு செல்வதுண்டு. சாயா வேறெனும் வேர் வகையினை சேகரிக்கவும் அப்பகுதி மரைக்காயர்கள் கச்சத்தீவிற்கு சென்று வருவார்கள். கச்சத்தீவு சுற்றுப்பகுதியில் சங்கு குளிப்பதும் வழக்கம். மீனவர்கள் இப்பகுதியை சங்கு வயல், சங்குப்புட்டி தீட என்றும் அழைத்தனர். இத்தீவில் கீரை செடிகளும் கற்றாழைகளும் கள்ளிச்செடிகளும் மிதந்திருக்கும். அல்லைக்கிழங்கு விளைந்திருக்கும். தீவின் மேற்கு பகுதியில் உயர்ந்த பாறைகள், உட்பகுதியில் வெண்மணல் திட்டுகள், பசும்புல் தரைகள், தீவின் நடுப்பகுதியில் 20 அடி உயர கல்லுமலை, அதன் அருகிலேயே நன்னீர் தருகின்ற ஆழ்கிணறு ஆகியவை கச்சத்தீவின் தனித்த அடையாளங்களாக இருந்தன. இந்தியாவிலிருந்து தமிழ் மீனவர்களும் இலங்கையிலிருந்து ஈழ மீனவர்களும் ஆழ்கடலில் ஒன்றாக சந்தித்துக் கொள்வார்கள். சேது மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட கடற்பரப்பு என்பதால் வங்கக்கடலின் மன்னார் வளைகுடா பாக் நீரிணை பகுதியை சேது கடல் என்றும் அழைத்தனர். அந்த சேது கடலில் சங்கமிக்கும் இரு நாட்டு மீனவர்களும் கச்சத்தீவில் ஒன்று கூடுவர். மீன்கள் ஏலவிடப்பட்டு உள்நாட்டு வணிகர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு வணிகர்களும் அந்த மீன்களை வாங்கி செல்வார்கள். எஞ்சிய மீன்களை கச்சத்தீவு கடற்பரப்பில் உப்பிட்டு உலர்த்துவார்கள். காய்ந்த மீனான அந்த கச்சத்தீவு கருவாட்டினை வாங்கிட போட்டியே நடக்கும். போர்த்துகீசியர்களின் விருப்ப உணவுகளில் ஒன்றாக கச்சத்தீவு கருவாடு இருந்தது. தமிழ் மீனவர்களின் படகுகள், வலைகள் பழுது நீக்கப்பட்டு மீண்டும் கடல் தொழிலுக்கு கிளம்பி விடுவார்கள். மீனவர்களின் வாழ்வியலோடு ஒன்றாக கலந்திருந்த கச்சத்தீவில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகில் உள்ள நம்புத்தாளை பகுதியைச் சேர்ந்த சீனிக்குப்பன் என்ற மீனவர் 1939 ஆம் ஆண்டில் அந்தோணியார் கோயில் ஒன்றை அங்கு கட்டினார். ராமேஸ்வரம் ஓலைக்குடா பகுதியைச் சேர்ந்த அந்தோணிப்பிள்ளை என்ற மீனவர் அந்த கோவிலுக்கு ஓடுகள் வேய்ந்தார். ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியில் அமைந்திருந்த கத்தோலிக்க ஆலயத்தின் பாதிரியார் கச்சத்தீவு அந்தோணியார் கோவிலில் வழிபாடு நடத்தி வந்தார். கோவில் கண்காணிப்பை யாழ்ப்பாணத்தின் கத்தோலிக்க திரு அவை செய்து வந்தது. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் நடைபெறும் அந்தோணியார் கோயில் திருவிழாவிற்கு ராமேஸ்வரம் பகுதியிலிருந்தும் யாழ்ப்பாண பகுதியிலிருந்தும் படகுகள் மூலமாக பக்தர்கள் சென்று வருவார்கள். இத்திருவிழாவின் மூலம் இரு பகுதி தமிழர்களிடையே திருமண உறவுகளும் ஏற்பட்டு வந்தன. இந்த திருவிழாக்களில் பண்டமாற்று முறையில் பொருட்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. வணிகர்களும் அதிக அளவில் பண்டமாற்று வியாபாரம் செய்தனர். தேங்காய் எண்ணெய், சோப்பு, தங்கம், வெள்ளி, கிராம்பு, ஏலம், பாக்கு, கல் சங்கிலி, மணிமாலை, காஞ்சிபுரம் சேலை, காஷ்மீர் சால்வை, வேட்டி, கோரம்பாய், வாளி, மின்கருவிகள், கைக்கடிகாரம், பேனாக்கள், வானொலிகள், திரைப்பட ஒலிநாடாக்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கச்சத்தீவில் பரிமாறிக்கொள்வார்கள். அதாவது இரு கைகளிலும் உள்ள பைகளில் நிரம்பிய பொருட்களோடு கச்சத்தீவிற்கு வருபவர்கள் மீண்டும் தங்களின் பைகளை நிரப்பிக்கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பி செல்வார்கள். பாண்டியர் மன்னர் காலத்திலும் சோழர்களின் ஆட்சியிலும் கச்சத்தீவு மிகச்சிறந்த வணிகத்தலமாக விளங்கியது. முத்து குளித்தல், சங்கு குளித்தல், மீன்பிடித்தல், வணிகம் செய்தல் என்று தமிழர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்தனர். ஈழ நாட்டிலிருந்து கொட்டப்பாக்கு, ஏலம், கிராம்பு, சாதிக்காய், சாதிப்பத்திரி, பாண்டிய நாட்டிலிருந்து முத்து, பவளம், சோழ நாட்டிலிருந்து கைத்தறி துணிகள், சேர நாட்டின் குறுமிளகு, கொங்கு பகுதி காங்கேயம் காளைகள், காஞ்சிபுரம் பட்டு புடவைகள், கீழக்கரை துறைமுகத்திலிருந்து வரும் மடிச்சீலை எனும் கைத்தறி துணிகள், பனைப்பொருட்கள், கருப்பட்டி உள்ளிட்டவை பண்டமாற்று முறையில் கச்சத்தீவில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இது குறித்தான தகவல் கீழக்கரை மீனாட்சி சுக்கநாதர் சுவாமி கோவில் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. மூவேந்தர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பிறகு சிறு குறு மன்னர்கள் பகுதி சார்ந்து நிர்வாகம் செய்தனர். 1605 ஆம் ஆண்டில் புகழூரை தலைநகராக கொண்டு பதவியேற்ற உடையான் ரகுநாத சேதுபதி மன்னரின் ஆளுகைக்குட்பட்டதாக
கச்சத்தீவு இருந்தது. இதனால் கச்சத்தீவிற்கு செல்வதற்கு ராமநாதபுரம் சேதுபதி மன்னரின் அனுமதியை பெற வேண்டும். அப்பகுதி இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொள்ள கச்சத்தீவனை குத்தகைக்கு விட்டு அரசுக்கு வருமானம் பெற்றனர். கச்சத்தீவில் விறகு, மீன், சங்கு, சாயவேர், மூலிகைகளும் கிடைத்தன. கீழக்கரை சாய்பு மாப்பிள்ளை மறைக்காயர் மகன் சனாப் முகமது அப்துல் காதர் மறைக்காயர், ராமசாமி பிள்ளை மகன் முத்துசாமி பிள்ளையும் ஓராண்டிற்கு 700 ரூபாய் குத்தகை கட்டணமாக சேதுபதி மன்னருக்கு செலுத்தி வந்தனர். போர்த்துகீசியர்கள் வருகைக்கு பின்னரும் கச்சத்தீவு பகுதியில் முத்து குளித்த போது ஒரு சீசனுக்கு 60 முத்துக்கள் சுங்கவரியாக செலுத்தினர். இதனை அரண்மனை முத்து என்று அழைத்தனர். டச்சுக்காரர்கள் முத்து மற்றும் சங்கு குளிக்கும் போதும் சுங்கவரி வசூலிக்கின்ற உரிமை சேது மன்னருக்கே இருந்து வந்தது. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகம் வந்த பின்னர் குத்தகை ஒப்பந்தங்கள் முறைப்படி ராமநாதபுரம் துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டன. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய நிலப்பரப்பில் வணிகம் செய்திட கால் பதித்த போது ராமநாதபுரம் சேதுபதி மன்னரோடு 1822 இஸ்திமரர் சன்னத் என்ற ஒப்பந்தம் செய்து கொண்டனர். ஜமீந்தர்களுக்கான அந்த நில உரிமை ஒப்பந்த பட்டயம் அடிப்படையில் 69 கடற்கரை கிராமங்களிலும் கச்சத்தீவு உள்ளிட்ட 8 தீவுகளிலும் வணிகம் செய்து கொள்ள அனுமதியும் பெற்றனர். கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் அரசே ராணி விக்டோரியா தலைமையில் நேரடி நிர்வாகம் செய்தபோது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளும் பிரித்தானியர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தன. அப்போது இலங்கையை பற்றி வெளியிடப்பட்ட ப்ரொக்ளமேஷன் என்ற பொது அறிவிப்பில் இலங்கையின் எல்லைகளில் கச்சத்தீவு இடம்பெறவில்லை. மாறாக ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான கச்சத்தீவு என்று குறிப்பிட்டதாக இலங்கை அமைச்சரவை செயலாளர் பி.பி. பேரிஸ் வெளியிட்ட குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. ராமநாதபுரம் திவான் ராமநாதபுரம் ராஜாவின் ஆட்சி செயலாளர் கடிதங்களிலும் கச்சத்தீவின் பயன்பாடுகள் பற்றிய குறிப்புகளும் உள்ளன. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சங்கு, சிப்பி, மீன்களை எடுத்துக்கொள்ள கச்சத்தீவினை குத்தகைக்கு விட்டனர். தூத்துக்குடி முத்து மற்றும் மீன்வளத்துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட நில வரைபடத்தில் கச்சத்தீவும் இடம்பெற்றுள்ளது. இலங்கையை ஆண்ட போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் வரைபடங்களை சேகரித்து ஆர்.எல். பிராகிர் தொகுத்த மேப்ஸ் அண்ட் சர்வேஸ் ஆஃப் சிலோன் என்ற நூலில் 1802ஆம் ஆண்டின் வரைபடத்தில் யாழ்ப்பாணப்பட்டினத்தின் ஆட்சிக்குட்பட்டதாக கச்சத்தீவு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையே வரலாற்று ஆதாரமாக எடுத்துக்கொண்ட இலங்கை யாழ்ப்பாணத்தின் ஆளுகைக்குட்பட்ட கச்சத்தீவு தங்களுக்கே சொந்தம் என்று கூறியது. இந்த வரைபடத்தின் காலம் 1800லிருந்து 1802 என்பதாகும். ஆனால் 1796ஆம் ஆண்டு டச்சுக்காரர்களின் வசமிருந்த இலங்கையின் பல பகுதிகளை பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் வசப்படுத்தினர். அதில் யாழ்ப்பாண தீபகற்பமும் அடங்கும். அப்போது சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஆளுகை செய்த பிரிட்டிஷ் அரசு யாழ்ப்பாணத்தையும் சென்னையிலிருந்தே நிர்வாகம் செய்தது. அப்போது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஆரோ ஸ்மித் தயாரித்த வரைபடம் ஒன்றில் கச்சத்தீவும் இடம்பெற்று இருக்கலாம். ஆனால் அந்த வரைபடம் பிற வரைபடங்கள் போன்று பிரிட்டிஷ் அரசின் ஒப்புதல் பெற்ற அதிகாரப்பூர்வ ஆவணமாக பதிவாகவில்லை என்று இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பானோஃப் என்ற வரலாற்று ஆய்வாளர் இலங்கை முழுவதையும் கப்பலில் சுற்றி பார்த்து ஐரோப்பியர்களின் சுற்றுலா வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். அவர் பல ஆண்டுகள் ஆய்வு செய்து இலங்கைக்கான தேச வரைபடத்தை உருவாக்கினார். பர்னாஃபின் உதவியாளர் ரிச்சர்ச்சஸ் சர்லா ஜியாகிரபிக் என் ஜியானா டி சிலோன் என்ற பெயரில் ஜேர்னல் எஸ்யாட்டிக் எனும் இதழில் 1857ஆம் ஆண்டில் வெளியிட்டார். இந்த வரைபடத்தில் கடம்பு பாறை, யானைப்பாறை உள்ளிட்ட சிறு சிறு பாறைகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இலங்கையின் வரலாற்றை முழுமையாக ஆய்வு செய்து வெளியிட்ட அந்த வரைபடத்தில் 3.75 சதுர மைல் பரப்பளவிலான கச்சத்தீவு இடம்பெறவில்லை. இலங்கையின் எல்லையாக டெல்ப் தீவு வரைதான் இருந்தது. இந்திய வரைபடத்தை உருவாக்க கர்னல் வாக்கர் அவரது உதவியாளர் மேஜர் பிரான்ஃபீல்ட் குழுவினர் கச்சத்தீவை அளந்தனர். 1874ஆம் ஆண்டில் நில அளவை செய்யப்பட்ட போது நடப்பட்ட சர்வே 1850 என்பதை குறிக்கும் வகையிலான கல் ஒன்றும் அந்தோனியார் ஆலயத்தின் அருகே உள்ளது. 1895 மற்றும் 1930ஆம் ஆண்டுகளில் நில அளவை செய்யப்பட்ட போதும் 1952 1956ஆம் ஆண்டுகளில் நில வரைபடம் வெளியான போதும் கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியாகவே காட்டப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தமிழ் மீனவர்களுக்கும் சிங்கள மீனவர்களுக்கும் கச்சத்தீவு பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது ராமநாதபுரம் துணையாட்சியர் விசாரணை செய்து தீர்ப்பினை வழங்கியுள்ளார். அதாவது ராமநாதபுரம் துணையாட்சியர் நீதிமன்ற இல்கைக்கு உட்பட்டதாக கச்சத்தீவு இருந்தது. விடுதலை இந்தியாவில் சேது மன்னரின் நிர்வாகத்தின் கீழ்தான் கச்சத்தீவு இருந்து வந்தது. 1949ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஜமீன்தாரி முறை ஒழிப்புச் சட்டம் வந்த பின்பு 1949ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் நாள் வெளியான தமிழ்நாடு அரசின் கால்நடைத்துறை அரசாணையின்படி ராமேஸ்வரம் கிராம புலையன் 1250
285 ஏக்கர் 20 சென்ட் நிலம் அரசு புறம்போக்கு நிலம் என்று அறிவிக்கப்பட்டது. கச்சத்தீவு தமிழ்நாடு அரசின் நிலமாக மாறியது. பவளப்பாறைகள் நிறைந்த கடற்பரப்பில் அமைந்திருக்கும் தீவு என்பதால் கச்சத்தீவினை சுற்றி கடல் வளமும் கனிம வளமும் மிகுந்திருக்கும். பன்னாட்டு கடல் வணிகத்தோடு தொடர்புடைய தீவாக அமைந்திருந்த கச்சத்தீவு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது. 2 உலகப் போர் நடைபெற்ற போது பிரிட்டிஷ் கடற்படைகள் வெடிகுண்டுகளை வெடித்து சோதனை செய்த இடமாகவும் கடற்படைகளின் பயிற்சி களமாகவும் கச்சத்தீவு விளங்கியது. 1939 பயன்படுத்தப்பட்ட போர்பயிற்சி தளமும் கடல் மண்டலத்தை கண்காணிக்க நிறுவப்பட்ட கண்காணிப்பு கோபுரமும் கலங்கரை விளக்கமும் சிதிலமடைந்து 2 உலகப் போரின் மௌன சாட்சியாக கச்சத்தீவு இருந்தன. இயற்கை வளமிக்க இடமாக தமிழக மீனவர்கள் கச்சத்தீவினை பார்த்து கொண்டிருந்த போது உலக நாடுகள் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கச்சத்தீவினை பார்க்க தொடங்கின. பாக் நீரிணைப்பு மன்னார் வளைகுடா பகுதியில் கப்பற்படை அரண் அமைக்கப்பட்டால் அதன் மையமாக கச்சத்தீவு இருக்கும். வடகிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இந்தோனேசிய தீவுகளின் ஏவுகணை தளங்களிலிருந்து இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டால் அதற்கு நேரெதிராக இலக்கை முறியடிக்கும் ஏவுகணை தளமாக கச்சத்தீவு அமையும். இலங்கையில் பெரிய நாடுகள் வல்லாதிக்கம் செய்ய தொடங்கினால் போரச்சங்களை தடுத்திடும் தளமாகவும் கச்சத்தீவு இருக்கும். கடற்படைக்கு குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல் படைக்கு பயிற்சி களமாக கச்சத்தீவினை பயன்படுத்தலாம். போர்க்கப்பல்களை போர் விமானங்களை கச்சத்தீவில் நிலைநிறுத்தலாம். அத்தோடு பழுதுபார்க்கும் தளமும் அமைக்கலாம் என்று இந்திய நாடாளுமன்றத்தில் போர் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக ஸ்ட்ராட்டஜிக் ஐலண்ட் என்று குறிப்பிட்டு கச்சத்தீவு பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதம் நடத்தியுள்ளனர். உலகின் கடற்பரப்பில் தீவுகளை சார்ந்த அரசியல் பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது. ஆஸ்திரேலியா தொடங்கி ஈரான் வரையிலுள்ள சின்னஞ்சிறு தீவுகளில் ஆதிக்கம் செலுத்தின பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கிடையே அடிக்கடி போட்டிகள் உருவாகும். வியட்நாமின் பாராசல் தீவினை சீனா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு சென்றது. இந்தியாவின் தென்மேற்கே டிகோ கார்சியா தீவில் பிரிட்டிஷ் அமெரிக்க படைகள் இராணுவ தளம் அமைத்த போது இந்தியா தன் எதிர்ப்பை தெரிவித்தது. அமெரிக்காவிற்கும் நெதர்லாந்திற்கும் இடையே பால்மஸ் தீவு தொடர்பாக பிரச்சனை உருவானது. டென்மார்க் நாட்டிற்கும் நார்வே நாட்டிற்கும் இடையே கிழக்கு கிரீன்லாந்து தீவால் பிரச்சனை ஏற்பட்டது. பிரித்தானியர்களுக்கும் பிரான்சுக்கும் இடையே மின்குயர்ஸ் எக்ரேலா என்ற தீவினால் சிக்கல் எழுந்தது. பிரெஞ்சு நாடும் மெக்சிகோ நாடும் கிளிப்பட்டன் என்ற தீவை சொந்தம் கொண்டாட போராடின. 1955 ரோம் நகரில் கூடிய உலக நாடுகள் ஒரு நாட்டின் கடல் வளத்தை பாதிக்கின்ற திட்டங்களை செயல்பாடுகளை பிற நாடுகள் செயல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினர். 1958 ஜெனீவாவில் நடந்த கான்ஃபரன்ஸ் ஆன் தி லா ஆஃப் தி சி என்ற கடல் சட்ட மாநாட்டில் 86 நாடுகள் ஒன்றாக கூடி தீர்மானங்களை நிறைவேற்றின. நாட்டுரிமை கடல், கடற்பரப்பு கடல், கடல் உயர்பரப்பு, கடல் உயர்பரப்பில் உள்ள உயிரினங்களின் மேலாண்மை, கடற்கரையோர மேட்டு நிலம் ஆகியவற்றை உரிமை கொள்வது மற்றும் பயன்படுத்துவது குறித்து பொதுவான விதிமுறைகளை உருவாக்கினார்கள். ஆனால் இதனை எல்லா உலக நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடல் எல்லைகளின் முக்கியத்துவம் என்பது மனிதர்களின் வாழ்வாதாரம். நாட்டின் கடல் எல்லை என்பதை தாண்டி ஒரு நாட்டின் இராணுவ பாதுகாப்பு, வணிக போக்குவரத்து, கடலடி பரப்பின் கனிம வளம் சார்ந்த தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எதிர்காலத்தில் நிலக்கரி, பெட்ரோலியம், எரிவாயு எடுப்பதற்கும் கடலடி பரப்பை தனதாக்கிக் கொள்ள விரிவுபடுத்திட அனைத்து நாடுகளுமே விரும்புகின்றன. 1955 இலங்கை அரசு தன்னுடைய கடற்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் தளமாக கச்சத்தீவினை தேர்வு செய்தது. இலங்கை கச்சத்தீவில் கால் பதிப்பதை இந்தியா எதிர்த்தது. அன்று முதல் கச்சத்தீவு சர்ச்சை தீவாக மாறியது. மீண்டும் 1956 மார்ச் மாதத்தில் கச்சத்தீவில் போர்பயிற்சிக்கான ஆயுதப் பணிகளை இலங்கை அரசு செய்தபோது இந்திய நாடாளுமன்றத்தில் வன்மையான கண்டனங்கள் எழுந்தன. போர்பயிற்சியினை ஒத்தி போட்ட இலங்கை கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதுதான் என்று தெரிவித்தது. அன்றைய அண்டை நாடுகளின் சூழ்நிலையில் இலங்கையின் நட்பை பெரிதும் விரும்பிய இந்திய அரசு இந்த விவகாரத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 1974 மார்ச் 23 அன்று தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் புனித அந்தோனியார் கோயில் திருவிழாவிற்காக பொதுமக்கள் சென்றிருந்தனர். அப்போது கச்சத்தீவில் வந்திறங்கிய இலங்கை இராணுவம் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது. இந்தியாவிற்கு சொந்தமான தீவில் இலங்கை இராணுவம் கால் பதிக்கலாமா என இந்திய எதிர்க்கட்சிகள் அப்போது கேள்வி எழுப்பினர். அதற்கு முன்பாக இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இலங்கை சென்று வந்தார். இலங்கை அதிபர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இந்தியா வந்து சென்றார். இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதனைத் தொடர்ந்து 1974 ஜூன் மாதம் 28 கச்சத்தீவினை இலங்கைக்கு அளிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய பிரதமரும் இலங்கை அதிபரும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்தியாவிலிருந்து செல்கின்ற மீனவர்கள் கச்சத்தீவில் தங்களின் மீன்பிடி உரிமையை தொடரலாம், வலைகளை உலர்த்தலாம்,
தீவில் தங்கி ஓய்வெடுக்கலாம் என்று அந்த ஒப்பந்தம் கூறியது. அந்தோனியார் கோயிலுக்கு செல்கின்ற பக்தர்களும் இலங்கை அரசின் கடவுச்சீட்டு அனுமதியின்றி சென்று வரலாம். புவிசார் பெட்ரோலியம், எரிவாயு உள்ளிட்ட கனிமங்கள் கண்டறியப்பட்டால் அவற்றை இரண்டு நாடுகளும் கலந்து பேசி அதற்கு ஏற்ப கனிமங்கள் எடுப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டுமென ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1976 மற்றொரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் கச்சத்தீவு செல்வது தடுக்கப்பட்டது. அந்தோனியார் கோயில் திருவிழாவில் இலங்கை இராணுவம் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறது. கச்சத்தீவு ஒப்பந்தம் உருவாவதற்கு முன்பே பயிற்சிக்காக இலங்கை இராணுவத்தினர் கச்சத்தீவுக்கு வருவது இந்தியாவில் எதிர்ப்பலையை ஏற்படுத்தியது. 1968 சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். நாடாளுமன்றத்திலும் இது எதிரொலித்தது. மகாராஷ்டிராவின் மதுலுமாயி, தமிழ்நாட்டின் இரா செழியன், மேகாலயாவின் சிஜி ஸ்வெல் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் கவனத்தை ஈர்த்து பேசினர். அப்போது கச்சத்தீவு உரிமையில் இந்தியா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிரதமர் இந்திரா காந்தி உறுதியளித்தார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை பிரச்சினையில் இந்தியாவை ஆதரித்த இலங்கை கச்சத்தீவை கேட்டதாக அப்போது பேச்சு எழுந்தது. வங்கதேசம் தனி நாடாக மாறிய பின்பு வங்கதேசம், பர்மா, இந்தோனேஷியா எல்லைகளை இந்தியா மறுவரையறை செய்து கொண்டிருந்தது. அப்போதுதான் மத்திய அரசு இலங்கையோடு கச்சத்தீவு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது. கச்சத்தீவு ஒப்பந்தம் போட்ட மறுநாள், அதாவது 1974 ஜூன் 29 தமிழ்நாட்டில் அன்றைய திமுக ஆட்சியில் முதல்வர் கருணாநிதி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூடி மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக உறுப்பினர் அரங்கநாயகம் மத்திய அரசுக்கு மாநில அரசு துணை போவதாக குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்துவிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரண்டு தீர்மானங்களும் முதல்வரின் கடிதமும் பிரதமரிடம் வழங்கப்பட்டன. அப்போது காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டு இருந்தது. காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கும் தீர்மானத்தை எதிர்த்தது. சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம் ஆகியோர் பிரதமர் இந்திராவின் முடிவை ஆதரித்தனர். டெல்லி நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு தொடர்பான விவாதத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் இரா செழியன், அதிமுகவின் கி மனோகரன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முகேயா தேவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் முகமது ஷெரீப், சுதந்திர கட்சியின் பி கே தேவ், பாரதிய ஜனசங்கத்தின் வாஜ்பாய், சோசியலிஸ்ட் கட்சியின் மதுலுமாயி ஆகியோர் வரலாற்று ஆதாரங்களுடன் பேசினர். மறுநாளே இந்திரா அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. அடுத்தடுத்த கச்சத்தீவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த காங்கிரஸ் அரசு 1975 நெருக்கடி நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தது. 1983 இந்திய வரைபடம் மாற்றியமைக்கப்பட்ட போது கச்சத்தீவை வரைபடத்திலிருந்து நீக்கி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அப்போது தமிழ்நாட்டில் முதல்வர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. 1991 முதலமைச்சர் ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்போம் என்று உறுதியளித்தார். நிதியமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது. 2011 2013 அதிமுக ஆட்சியில் கச்சத்தீவை மீட்க வேண்டுமென சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 2008 உச்சநீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வழக்கு ஒன்றும் தொடுத்தார். இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக திமுக தலைவர் கருணாநிதி முயற்சியில் தொடங்கப்பட்ட டெசோ அமைப்பும் உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டுமென்று வழக்கும் தொடுத்தது. 1983 August 13 இந்திய கடல் எல்லையில் கச்சத்தீவின் அருகே தமிழக மீனவர்கள் மீது முதல் தாக்குதலை நடத்தியது இலங்கை இராணுவம். தாக்குதல் இன்னமும் தொடர்கிறது. கச்சத்தீவினை இலங்கை பயன்படுத்தி கொள்ள இந்தியா ஒப்பந்தம் போட்ட நாளிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலில் கச்சத்தீவு முதன்மையான பிரச்சனையாக இடம் பிடித்து வருகிறது. எப்போது தேர்தல் வந்தாலும் கச்சத்தீவை மீட்போம் என்ற தேர்தல் வாக்குறுதியை அனைத்து கட்சிகளும் அறிவித்து வருகின்றன. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட கச்சத்தீவை மீட்க வேண்டும். குறைந்தபட்சம் பாரம்பரிய பூர்வக்குடி மீனவர்களின் மீன்பிடி உரிமையாவது காக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் மீனவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன.